ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜாப் அப்டேட் தமிழ் சேனல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து அசம்பிளி செக்ரட்டரி சர்வீஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் அண்ட் தமிழ் ரிப்போர்ட்டருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போஸ்ட்டுக்கான வேகன்சி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு 6 வேகன்சியும் தமிழ் ரிப்போர்ட்டருக்கு 3 வேகன்சியும் இருக்குது. இது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓடிஆர், ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பண்ணியிருந்தவங்க எக்ஸ்பயர் ஆயிருக்கு அப்படின்னா 150 ரூபீஸ் பே பண்ணி ரெனியூவல் பண்ணிக்கலாம். ஸோ அது மூலமாக தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ டோட்டல் போஸ்ட் இங்கிலீஷ் ரிப்போர்ட்டருக்கு 6, தமிழ் ரிப்போர்ட்டருக்கு 3 வேகன்சி இருக்குது. பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 56,100லேருந்து 2,05,700 ரூபாய் வரைக்கும் பே பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிசர்வேஷன் வைஸில் ஒவ்வொரு போஸ்ட் ஒவ்வொரு கேட்டகரிக்கு இருக்குது. ஸோ அது நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 12ஆம் தேதி அக்டோபர் மாதம். அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா 17:10லேருந்து 19:10 வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த கரெக்ஷன் பீரியட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதில் இது பண்ணிக்கலாம். இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபி இங்கிலீஷ், ஸ்டெனோகிராஃபி தமிழ், அதில் ஏதாவது ஒன்றில் சப்ஜெக்டில் எக்ஸாம் இருக்கும். ஸோ 21ஆம் தேதி எக்ஸாமு. அதே மாதிரி பேப்பர் 2 தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பேப்பர் 2 வைக்கிறாங்க. மார்னிங் அண்ட் ஈவினிங் எக்ஸாம் இருக்குது சரிங்களா. குவாலிஃபிகேஷன் அதில் ஏஜில் பார்த்தீங்கன்னா அதர்ஸ்க்கு மட்டும் 32 வயசு கொடுத்துருக்காங்க, மற்ற யாருக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது சரிங்களா. அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இங்கிலீஷ் ரிப்போர்ட்டரும் சரி தமிழ் ரிப்போர்ட்டரும் சரி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி டைப் ரைட்டிங்கில் வந்து சீனியர் கிரேட் பண்ணியிருக்கணும். ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்கில் வந்து 180 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷ்க்கும், 120 வேர்ட்ஸ் பர் மினிட் தமிழுக்கும் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதுதான் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா விஷனோட ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தமிழ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 200, ஓடிஆர் வந்து 150 ரூபீஸ் சரிங்களா. அடுத்து கன்செஷன் வந்து உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா, எம்பிசி பிசி எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு மட்டும் 3 சான்சஸ் இருக்குது, ஃப்ரீ சான்சஸ் இருக்குது. மற்ற எல்லாருக்குமே வந்து ஃபுல் எக்ஸாம்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டு தான் ஓகேங்களா. ஸோ அதை பே பண்ணிவிடுங்க. அடுத்து கன்செஷன் மாதிரி எதுவும் இது கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒன்ஸ் ரெக்ரூட்டட் டு போஸ்ட் இன் எனி கிளாஸ் ஆர் சர்வீஸ் இன் கேட்டகரி கேனாட் கிளைம் த கன்செஷன் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அடுத்து எக்ஸாம் வந்து எவ்வளோ மார்க்ஸ், ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 150 மார்க் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் வந்து 102 மற்ற கேட்டகரி, அதர்ஸ் வந்து 136 ஸ்கோர் பண்ணோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பேப்பர் 2 பார்த்தீங்கன்னா 3 hours டெஸ்ட்டு, 200 questions, 300 marks. இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் அட்லீஸ்ட் 40 questions நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இன்டர்வியூக்கு வந்து 40 marks, டோட்டலாக 340 marks ஃப்ரெண்ட்ஸ். இதில் அதர்ஸ் மட்டும் 136 மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும், மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 102 மினிமம் ஸ்கோர் பண்ணியிருக்கணும் சரிங்களா. ஓகே, ஸோ அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென் அண்ட் பேப்பரில் ஷேட் பண்ணுற மாதிரியே தான், இங்கே ஜஸ்ட் நம்ம வந்து மவுஸ் வச்சு ஆன்சரை கிளிக் பண்ண போகிறோம். ரஃப் ஒன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்களா நீங்கள் உங்களுக்கு பேப்பர் தருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஓரல் பேஸ் இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் எடுக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சென்னையில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது சரிங்களா. அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸ்டடிட் இன் தமிழ் மீடியம் அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி தெளிவாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுறோங்கிறத கீழே அனஷரில் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அதை ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்து இம்பார்ட்டண்ட்டான திங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளைக்கு வந்து எப்படி பண்ணணும்னா அந்த நோட்டிஃபிகேஷன் போய்ட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்கள் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஹால் டிக்கெட் வந்து 12 days ப்ரியர் அந்த இதுக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வந்து தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறதுக்கு 12ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சொல்லியிருந்தாங்க டிசம்பர் மாதம். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு 9ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 9 வரைக்கும் சரிங்களா. அடுத்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. ஸ்டெனோகிராஃபி தமிழ் அதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான சிலபஸ் இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் நல்லா கோ த்ரூ பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க. அடுத்து என்னென்ன சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கிறத இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒன்ஸ் கோ த்ரூ பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கான சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் லிமிட்டேஷன் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் வந்து கோ த்ரூ பண்ணிவிட்டு
அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதேமாதிரி ஆன்லைன் எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஹிண்ட் மாதிரி, லைக் ஒரு எக்ஸாம் மாதிரி கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாமினேஷனுக்கான சிபிடி டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் வந்து ஃபெப்ரவரி மாதம் 2023 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் டெஸ்ட் வந்து மார்ச் 23, கவுன்சிலிங் வந்து மார்ச் 23லேயே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆல் தி பெஸ்ட், அப்ளை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல். தேங்க்யூ.